குடும்பத்தினுடைய நலம் என்று சொல்லி நடுவர் அவர்களே நீங்கள் அன்பானவர்கள் உங்க வீட்டுக்கு வந்த எங்களை எல்லாம் எவ்வளவு நல்லா உபசரிக்கிறீங்க எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா நானும் உங்களை நல்லா உபசரிக்கிறேன் எங்க ரேவதி எங்களுடைய ஜான்சி வக்கீலமா பத்தி கூட அவர் சொன்னாரு கேஸுக்கு பணம் வாங்காம இருப்பீங்களா அப்படினு சொல்லி அவங்களுக்கே இப்ப ஒரு நாலு கேஸ் வந்துட்டு இருக்கு அதையும் நீங்க கெடுத்துடலாம்னு பாக்குறீங்க அவங்க ஏதோ கொஞ்சம் ஒரு கேஸ் நடத்துற போது பணம் வாங்குறது தான் அது பத்தி ஒண்ணு இல்ல ஆனா ஒரு ஏழை கொண்டு வந்தாருங்க பணக்கட்டை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு நீதி வழங்கணுங்கறக்காக எங்க ஜான்சியே முன்னாடி நின்னு வழக்காடுவாங்க அதனால பணம் பெரிதல்ல குணம்தான் பெரிது அந்த குணம்தான் மனிதர்களை நினைவிலே வைத்து கொள்ள உதவுகிறது என்று சொல்லி நீங்கள் கொடுத்த அன்பாக கொடுத்த ஸ்வீட் பாக்கெட்டை கூட நாங்கள் அவர்களுக்கே கொடுத்து விடுகிறோம் ஏனென்றால் நாங்கள் குணவதிகள் என்று சொல்லி நடுவர் அவர்களை அருமையான தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வேகமா போடுறாங்க பார்த்தீங்களா ஆகே மேடைக்கு சொல்லிட்டாங்க இப்ப நிலைமை என்ன ஆக போகுதுன்னா ஏம்பாடு திண்டாட்டம் போகும்போது இந்த ஆளுக்கு போகிறான் அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க நான் என்ன செய்வேன் அவங்க இதைத்தான் கேட்குறீங்களா ஏன் ஸ்வீட் பாக்ஸையும் சேர்த்து கேட்குறீங்களாப்பான்னு கேட்பேன் முடிஞ்சால் உங்கள் கதையும் கொடுத்துருங்கன்னுவாங்க இப்போ அவகதை கொடுக்கறது இல்லாமல் என் கதையும் கோளாறாக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போக வேண்டாம் ஏன்னா போனோடனே கேட்பாங்க வீட்டில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ இப்படி யாராவது நான் சொல்லாட்டியும் யாராவது ஒரு ஆள் சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சிச்சு கதை அப்புறம் வீட்டில் தூங்க முடியாது சாப்பாடு வைக்கிற போதெல்லாம் தண்ணி வைக்க மாட்டான் நடக்கிறதே வேற இந்த கொடுமையை இந்த அம்மா என்ன சொல்லி பிடிச்சி கடைசியில் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அங்கேயே எடுத்து கொடுத்துருந்துருக்கணும் நேராக வந்து ஐயா உங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன் எல்லாரும் பார்த்துக்குங்க இனி இந்த உடமைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்னு கொடுத்துருந்தா அவங்க நிலைமை பரிதாபமாக போயிருக்கும் வாய் வார்த்தையில் சொல்லிவிட்டு டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க எது போதாதா அது வேறு இன்னொரு டீ வேணுமா என்ன செய்ய இந்த நிலையில் அவங்க சும்மா விடுவாங்களா சும்மா இடம் கொடுத்தாலே கதை நடக்காது அங்கே ரொம்ப பாடுபடுத்துவாங்க அவர் ராஜகுமார் பாவம் யோசிக்கிறார் என்னையா இப்படி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் இருந்து அதுதானா அது மட்டும்தானா இந்த துண்டுகளையும் கொடுப்பாரா இல்லை வேறு என்ன ஏதாவது பாக்கி இருக்கா யோசிக்கிறாரு ஐயா இதுக்கு நான் ஜவாப்தாரி இல்லை வாங்க ராசிகுமார் வாங்க பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே நிகழ்ச்சியினை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூரியன் எஃப்எம் நிர்வாகத்தை சார்ந்தவர்களே மலர்ந்த முகத்தோடும் உற்சாகத்தோடும் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் எஃப்எம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நடுவர் அவர்களே ரொம்ப அருமையாக பேசினார்கள் எங்கள் வணக்கத்திற்குரிய உமா மகேஸ்வரி அவர்கள் அவங்க ரொம்ப குணவதி அன்பானவங்க எல்லாம் சரி இப்ப நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்க கையில வச்சிருக்கீங்க இல்லம்மா பணப்பை அதையும் உங்க ஏடிஎம் கார்டையும் நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க அதுல பணம் இல்லையா ஏடிஎம் கார்டை மட்டும் கொடுத்தாலே போதும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டுட்டேன் தந்திருக்க மாட்டாங்களே அதுல ஒண்ணும் இல்லையா ஒரு சோப்பும் சீப்பும் தான் இருக்கு இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க சரி அணித்தலைவி தந்தா இவங்க ரெண்டு பேரும் தராமலா இருப்பாங்க அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் வேற எதுவுமே இல்லை இவங்க பேசும்போது இங்க பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா அதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க அதை ஸ்வீட் பாக்ஸா பார்க்கலையா பெரம்பலூர் மக்களினுடைய அன்பா பாக்குறாங்களா ஒரு ஸ்வீட் பாக்கெட் என்ன பாடுபடுத்துது என்ன பாடுபடுத்துது நான் இதை கேட்கிறேன் இன்னைக்கு மட்டும் ஐயா இப்ப சொல்லிக்கிறேன் சும்மா நான் ஒரு வேடிக்கைக்கு தான் சொல்றேன்
இன்னைக்கு பட்டா ஐயா ரேணுகா ஐயா ஒரு ஒரு சேலையை கீழே இங்கே கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மேடை கிழிஞ்சி உடஞ்சி போய் நிலைமையே மோசமா இருக்கு. நல்ல வேளை ஐயா தப்பிச்சுக்கிட்டாரு. நடுவர் அவர்களே, அன்பை தெரிவிப்பதற்கு கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்ல சேல பாக்ஸோ ஏதோ ஒண்ணு கொடுக்க வேண்டிய இருக்குது இல்லையா? அதை வாங்கி கொடுக்கணும்னா காசு வேணுமா இல்லையா? உங்க அப்பன் இப்படி தாண்டா சொல்லிக்கிட்டு அப்பன மாதிரியே புள்ள இருக்கிறான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதானங்க. அப்ப பாசத்தை காட்டக்கூடிய தாய் கூட ஒரு காலகட்டத்துக்கு மேல பணத்தை எதிர்பார்க்க கூடிய ஒரு சூழல் உருவாகுதா இல்லையா? அப்ப உறவுகளை பிணைக்க கூடிய ஒரு கருவியாக இன்றைக்கு பணம் இருந்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, எல்லாம் திரும்ப திரும்ப கல்யாணத்தை பற்றி தான் நம்ம பேசுறோம். கல்யாணம் தான் ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை இல்லைங்களா? பழைய காலத்துல எல்லாம் கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க, எல்லாமே ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய காலத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. அதான் சொன்னாங்க, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவைப்படக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் விஷயங்க. நீங்க உறவுகள் நம்மிடம் நெருங்கி வருவதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சு முடிச்சுக்கிட்டு வேலை இல்லாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் பார்த்தா அப்படிதான் தெரியுதா இல்லையா? அந்த நேரத்துல எங்க அம்மா எங்க தாய்மாமன் கேட்டாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், உனக்கு இருக்கிறதும் மகா இருக்கிறா, ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க, காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்ம உறவுகள் நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப நல்லா பிடிக்கும், ஆனாலும் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா சந்ததிக்கு ஆகாதக்கான்னு போயிட்டார். 6 எங்க வீட்டு பக்கம் வரவே இல்லை. 6 பிறகு திரும்பி வந்தவர் சொன்னார், நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன், யோசனை பண்றதுக்கு 6 நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன், மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், என்ன நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இனி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சி கை நிறைய சம்பளம் வாங்கிட்டேன். அப்ப ஒரு உறவை ஒட்ட வைப்பதற்கு கூட பணம் தேவைப்படுகிறதல்ல, அதனால்தான் பசைன்னு சொன்னாங்க. பசைன்னு சொன்னதே அதனால தானங்க. நடுவர் அவர்களே, பிள்ளைகள் வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது இல்லையா? பிள்ளைகள் ஆசையோடு நம்ம சில விஷயங்களை கேட்கும், கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுக்கணுங்க. என் பாப்பா, சின்ன பாப்பா ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்லிச்சு, அப்பா எனக்கு ஜுரம் இருக்குதா பாருங்கன்னு. கை வச்சு பார்த்தேன், இல்லை பாப்பா ஜுரம் இல்லை, நல்லா பாருங்கப்பா. கை வச்சு பார்த்தேன், இல்லை பாப்பா ஜுரம் இல்லை, அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. ஏன்னா முந்ததுல ஒரு நாள் ஐஸ்கிரீம் கேட்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் அடிக்கும்னு சொல்லியிருக்கேன், திருப்பி கேட்குது. அந்த நேரம் ஒரு 10 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அப்பா நல்லப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அதே இது வாங்கி கொடுக்கலன்னா போப்பா. பிள்ளைகளின் பாசத்தை, என்னுடைய அன்பையும் பாசத்தையும் காட்டுவதற்கு கூட பணம் தேவைப்படக்கூடிய யதார்த்தத்தில் இருக்கிறேன். இது சரியா தப்பாங்கிறதே கேள்வியே இல்லைங்க. நடுவர் அவர்களே, கணவன் மனைவி உறவு இன்றைக்கு நிலைத்திருக்கிறது பணம் என்கிற ஒன்றால் மட்டும்தாங்க. ஒரு மனைவி கணவன்கிட்ட விரும்புறது எது தெரியுமா? மனைவி பேசும்போது நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும், கடையில போய் பொருட்களை வாங்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேசக்கூடாது. பேசிட்டோம்னா சிக்கல் இருக்கும், பையில இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதானே தேவை. இந்த ரெண்டு பெண்கள் எனக்கு பஸ்ல முன்னாடி சீட்ல உட்காந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. பொதுவா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, பெண்கள் பேசுனா கொஞ்சம் ஒட்டு கேட்பேன். ரொம்ப காலமா அந்த தொழிலை செஞ்சு. ஆமா ஆமா ஆமா, அதுல சில சுவாரஸ்யங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு அம்மா சொல்லுது, எங்க வீட்டுல சண்டை வந்துடுச்சுன்னா நான் சாரி கேட்டுருவேன் அப்படின்னு. பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருந்த அம்மா சொல்லுச்சு, எங்க வீட்டுல சாரி கேட்கறதுனாலதான் சண்டையே வருதுன்னு. அப்ப என்ன நிலைமை ஆகணும்னு பாருங்க. நடுவர் அவர்களே, மனிதர்களில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? கை நிறைய பணம் இருக்கு, இந்த பணத்தை என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இன்னும் பரவலான மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நாளைக்கு இன்ன செலவு இருக்கே, பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இது இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா,
கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுறதுக்கு. 100 ரூபா கொடுத்து சாமி கும்பிடுற மக்கள் இருக்காங்க. அதே 100 ரூபா கிடைச்சா அத கண்ணுல ஒத்திக்கிட்டு அந்த 100 ரூபாயையே சாமியா கும்பிடுற மக்கள் தான் இந்த தேசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். தடுவரவர்களே, நம்ம நாட்டில் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பணக்காரர்கள் வயிற்றை குறைப்பதற்காக ஓடுகிறார்கள். எங்கள் ஏழைகள் தினம் தினம் தன் வயிற்றை நிறைப்பதற்காக ஓடுகிறார். அவனுக்கு எங்க தெருவோரத்திலையும் அந்த ரோட்டோரத்திலையும் சாக்கடை ஓரத்திலையும் தூங்கிக்கிட்டு இருக்கிறது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மக்களை பார்க்கும் போதெல்லாம் காசு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க வசதியோட வாழ்றீங்க, எல்லா செல்வமும் இருக்குது. இந்த அம்மா கோர்ட்ல போய் நல்லா வாதாடுறாங்க, நல்லா காசு பாக்குறாங்க. அவங்க போற கோர்ட்லயே அதிகமா சம்பளம் வாங்குறது இவங்க தானா அப்படி சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு அது அந்த ஏழையினுடைய கஷ்டம் தெரியாது? இல்ல, அது தெரியுது, அவங்களை பார்த்தாலே தெரியுது. நடுவரவர்களே, அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏழைகளிடம் பசிப்போடு இருப்பவனிடம் முதலில் உணவு கொடுங்கள், அதன் பிறகு பகவத்கீதையை பற்றி பேசுங்கள்னு சொன்னார். ஏன்னா பசித்தவனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான மதம் பசி. எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், ஆனால் பொதுவான மதம் பசி. உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய கடவுள் உணவு. அதனால்தான் ஒரு அறிஞன் சொன்னான், இந்த நூற்றாண்டினுடைய கடவுள் பணம் என்று சொன்னான். என அந்த அளவுக்கு சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கும் பல உறவுகளை சேர்த்து வைப்பதற்கும் நாம் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்கும் பணம் தேவைப்படக்கூடிய காலம் நடுவரவர்களே. அதனால்தான் பழைய இலக்கியம் சொல்லிச்சு, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியல் மேற் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம். பசி வந்துடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுமே. மானம் எல்லாத்தையும் நேர்ந்து ஒருத்தட்ட போய் கையேந்தி நிற்கும் போது அவன் எவ்வளவு கூனி கிறகி நிற்பான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அவனை தள்ளுவது பணம் என்று சொல்லக்கூடியது ஒன்றுதான். பண்டிகை காலங்கள் இருக்கு பாருங்க. பண்டிகை காலங்களில் வசதி உள்ளவங்க எல்லாம் நகை கடைக்கு போவாங்க, உடவு கடைக்கு போவாங்க, இந்த பொருட்கள் வாங்குற கடைக்கு போவாங்க, பாத்திர கடைக்கு போவாங்க. எங்கள் ஏழை அடகு கடைக்கு போவான். அடகு கடைக்கு போவான் நடுவரவர்களே. ஒரே ஒரு தோடு போட்டிருப்பாங்க, அந்த தோட்டை கலத்தி கொடுத்துக்கிட்டு அடகு வச்சுட்டு வாங்க, இதை வச்சு தீபாவளி பொங்கலை கொண்டாடலான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த கலத்தி கொடுக்கும் போது அந்த அம்மாவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதனால்தான் எங்கள் கவிஞன் நா முத்துக்குமார் எழுதினான், ஒவ்வொரு அடகு கடை கம்மல்களிலும் உலர்ந்து கொண்டிருக்கிறது பிரியமில்லாமல் கலச்சி கொடுத்த ஒரு ஏழை தாயின் கண்ணீர் துளி என்று எழுதினார். அந்த கண்ணீரோடு இருப்பவர்களுக்குத்தான் அந்த கருணையும் பண்புங்கிறதெல்லாம் அப்புறம் தாங்க. நடுவரவர்களே, வெளிநாட்டு வேலையை பற்றி நீங்க சொன்னீங்களம்மா, ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா, பத்திரிகைகள்ல இப்ப ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது, வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போன டிரைவர் வேலைக்குன்னு கூட்டிட்டு போறவங்க அங்க என்ன பண்ண, ஒட்டகம் மேய்க்க வச்சிருக்காங்க. தேனி பக்கத்தில் சதாம் ஹுசேன் சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் அங்கிருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறான், ஒட்டகம் மேய்க்கிற அந்த பாலைவன காட்டில் அவம்படுற வேதனையை நினைச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறான். அவனை மீட்பதற்காக இன்றைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அழைச்சிட்டு போய் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கிறான். வெயிலினுடைய அளவு 130 டிகிரி. பகல் நேரத்தில் இப்படின்னா இரவு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு டேங்கர் லாரியிலையோ டெண்டிலையோ படுக்க வைப்பாங்களாம். பாம்பும் தேளும் கடிச்சா கூட வெளியே சொல்றதுக்கு ஆள் இல்லை. சுத்தி 20 கிலோமீட்டருக்கு ஆளே இல்லாத அடர் பாலைவனம் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான் என்று சொன்னால், காசை கடவுளாக பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வோடுதான் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி, இப்படி சூரியன் எஃப்எம்னுடைய வடிவத்தில் சொல்றதா இருந்தா, பணம் என்பது 93.5%, குணம் என்பது மீதி இருக்கக்கூடிய 6.5%. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏ அப்பா, எப்படியா பணம் என்பது, அதை சூரியன் அதையும் சேர்த்துக்கிட்டு தான் சொல்லணுமோ? 93.5 ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போல இருக்கு. இங்கே நீங்கள் ஒட்டகிட்ட மேய்ச்சையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதில் ஒட்டு கேட்குற வேலையும் செஞ்சுருக்காரு. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. இனிமே முன்னாடி கேட்டது சரி, இப்போ கேட்காதீங்க. இனிமே ஏன்னா வீட்டம்மா கல்யாணம் ஆகிருக்கோம். இனி போய் கேட்டீங்கன்னாக்கும் பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். ஒன்றும் நல்ல நல்ல செய்திகளை சொல்லி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதையா. பணந்தாயா முக்கியம், அதான் கடவுள்ன்ற பணந்தாயா கடவுள்.
பணம் இல்லாமல் கதை நடக்காதியான்ட்டார் ஒரே அடியா. அவர் ஒரு 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 அந்த காலத்து பொண்டு ஒருத்தி பாடுனா, கதவை சாத்திடி, கையில் காசு இல்லாதவன் கடவுள் ஆனாலும் கதவை சாத்திடின்ட்டான். கதவை சாத்து, எந்த நாய் வந்தால் நமக்கு என்ன வந்துச்சு? கடவுளா விடு, எழுதியே கையில் காசு இருக்கா? இல்லை இல்லை, அப்போ விடு வெளியே தள்ளு. அப்படின்னா காசு தாயா பணந்தாயா முக்கியம், குடும்பத்துலேயும் அப்படிதான் இருக்குன்ட்டார் ஒரே ஐடியா. போச்சு, இந்த வக்கீலம்மா இன்றைக்கி தான் தெரியுது நிறைய சம்பாதிக்கிறாங்க. வாங்கம்மா வாங்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே ஆண்டோர்களே முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, சற்று நேரத்துக்கு முன்பாக உங்க ஒலிபெருக்கிய சரி பண்ண அந்த தம்பிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஒலிபெருக்கிய சரி பண்ணார் இல்லையா? ஆமா. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர் தான் கடவுளுக்கு அடுத்தாளுன்னு. நன்றி ஐயா அப்படின்னீங்க. ஆமா. அங்கதான் இங்க நிக்கிறீங்க, குணத்தின் குன்றாய் வீட்டு இருக்கிறீர்களே, யாருக்கு சார் அந்த மனசு வரும்? ராஜாராமன் ரொம்ப நல்லவருங்க, இன்னைக்கு பணக்கட்சியில சேர்ந்திருக்கிறதுனால பணம் 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 பேசிட்டு போயிருக்காரு. நாங்க எல்லாம் ஒன்னா கார்ல வருவோம், திடீர்னு அண்ணன் காணாம போயிருவார். எங்க போயிட்டாரு அப்படின்னு நாங்க தேடிக்கிட்டு இருப்போங்க. ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு, ஏன்னா அவர் இறங்கினோடனே ஏதாச்சும் ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு வறியவர் ஐயா பசிக்கிறது என்று சொன்னவுடன் அடுத்த நிமிடம் போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாருங்க. பணம் வேணும் இல்லைன்னு நாங்க சொல்லல, அந்த இடத்துல செய்யணுங்கிற குணம் அவருக்கு இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம். பணம் தேவையில்லை நாங்க பேச வரல. அவருக்கு இருந்திருக்கே உங்களுக்கு ஏமா இல்ல. அது நடுவர்களே, எல்லாரிடமும் குணம் இருக்கிறது, எல்லாரிடமும் இருக்கிறது. அதாவது வலதுகை செய்வதை இடதுகைக்கு தெரியாமல் செய்பவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நடுவர்களே, ராஜ்குமார் சொன்னாரு, எங்க அத்தை எங்க மாமா மக எனக்கு பொண்ணு முதல்ல கொடுக்கல, எனக்கு அரசாங்க வேலை கிடைத்தவுடன் பொண்ணு கொடுத்துட்டாங்க. இல்லங்க, அரசாங்க வேலை என்பது இரண்டாவதுதான், முதலில் அவரது ஒழுக்கம், அவரது ஒழுக்கமான குணம், அதைத்தான் நாங்க சொல்றோம். என்ன பேசுறீங்க நீங்க? 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் பையன் அப்படி இப்படி இருப்பான், கொஞ்சம் அப்படி இப்படித்தான் அப்படின்னா கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா? பணத்தால் நிர்ணயம் செய்வதல்ல, குணத்தால் தான் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. நடுவர்களே, போன வாரம் எனக்கு வெட்டிங் டே, திருமண நாள். இந்த ஜெல என் வீட்டுக்கார் எட்டு வந்தார். வீட்ல ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆமா, எனக்கே தெரியாம இப்ப பாருங்க, ரேணிகாஸ் இருக்கு இல்லையா? ரேணிகாஸ் வெட்டிங் டேயே கொல்லணுமியா? அப்படிலாம் சொல்லாதீங்க நடுவர்களே. ஒரு மனைவியினுடைய அன்பான அதாவது எதிர்பார்ப்பு அந்த நாள் தெரியுமா? அன்னைக்கு போய் ரேணிகா சில்ஸ்ல போய் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்து அதை மனைவி கையில கொடுக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. செத்தாவே அப்படி கொடுத்துடாதீங்க நடுவர்களே. ஐயா, நம்ம போய் எடுத்து மனைவிட்ட கொடுத்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. அப்படி சொல்லவே சொல்லாதீர்கள், சொல்லவே சொல்லாதீர்கள். பிடிக்காவிட்டாலும் இது என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது. என் வீட்டுக்காரர் சொல்றனியா? சொல்லுவாங்க நம்ம நம்மளுக்கு வழி தவற வைக்கிறியா? 150 ரூபாய் என்பது அங்க பெருசல்ல, குணம்தான் அங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்து கொடுத்ததுங்க. 1 ரூபாய் பூ வாங்கி கொடுத்தாலும் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்ததுங்களுடைய சந்தோஷம், அது 90 வயது ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு மகிழ்ச்சியே இல்லை. எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ். ஐயா வந்து கொடுக்கும் போது அதுல இருந்த ஆனந்தத்தோடு கொடுத்தாரு இல்லையா, அதைத்தான் எங்க அணித்தலைவர் சொல்லிட்டு போனாங்க. நடுவர்களே, பாரதி சொன்னான், பொருள் இல்லாதவர் பொருள் தேடுங்கள் அப்படின்னு சொன்னான்னு சொன்னாங்க அண்ணே. நடுவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பாரதியும் சுரேந்திரநாத் ஆர்யாவும் நண்பர்கள்,
சுரேந்திரநாத் ஆர்யா சென்னைக்கு செல்ல